ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான ஆரோக்கியமான நார்த்தங்கா சாதம் ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம் இந்த சாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சாதம் வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து இரநூறு டம்ளர் அளவில் ஒரு டம்ளர் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன் நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து அரிசி எடுத்துக்கலாம் அதை நல்லா அலம்பிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அது கூடவே வந்து காஸ்பூன் இல்லை அதுக்கு கம்மியான அளவு எண்ணெய் விட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இது மாதிரி எண்ணெய் விடும் போது நமக்கு சாதம் வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் தட்டு போட்டு நல்லா மூடி வச்சு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு அதை பொங்கி வந்தோடனே தட்டை எடுத்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் சாதம் வந்து ரொம்ப கொலைய வேக வச்சிடக்கூடாது கொஞ்சம் முதிரி உதிரியாக இருக்கிற மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு சாதம் வந்து வெந்திருக்கணும் ஆனால் வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ வந்து நல்லா வடிச்சுட்டு ஒரு தாம்பளம் இல்லை தட்டில் சேர்த்து நம்ம வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு நார்த்தங்காய் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கிற அரிசி அளவுக்கு ஒரு நார்த்தங்காயோட சாறு வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நார்த்தங்காய் சாறை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஃபஸ்ட்டு கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி நார்த்தங்காயை உருட்டிட்டு அதுக்கப்புறம் பிழியும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதை கட் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருக்கிற விதைகளை கையால் இல்லை ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் வடிகட்ட வேணால் விதைகளை மட்டும் எடுத்தாலே போதும் இப்போ அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வெட்டுருக்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு சந்ததும் ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா புரிஞ்சதும் இதுக்குள்ளே ஒரு ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இது கூட வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து கடலை சேர்த்துக்கலாம் கடலை நல்லா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் நிறையா கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் கடலை நிறைய சேர்க்கும் போது இந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கடலை நல்லா சவர்கிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் கடலை நல்லா சவந்துருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்ட அப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா நார்த்தங்காய் சாறு அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த உடனே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நார்த்தங்காய் சாறு சேர்த்த அப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது அதனால நார்த்தங்காய் சாறு சேர்த்துட்டு உப்பு சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்ட அப்புறம் இப்போ நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சாதம் அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் நிறையா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக இருந்தது அப்படின்னா ஒரே முறையில் சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த மிக்ஸ் வந்து சாதத்தில் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான ஆரோக்கியமான நாத்தங்காய் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கடலையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல காரமான ஃப்ரை ரெசிபி உருளைக்கிழங்கு ஃப்ரை கத்திரிக்காய் ஃப்ரை வெண்டைக்காய் ஃப்ரை இல்லை பாவக்காய் ஃப்ரைலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி பருப்பு துவையில் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ நைஸ் டே